on Wonder Matic Liquid and Detergent Powder. Let your confidence glow. பிளட் மணி Z5 ஒரு புதிய விறுவிறுப்பான சஸ்பென்ஸ் படம். இன்றைய காணுங்கள் Z5 ஆப்பில். எங்கும் கொரோனா தடுப்பூசி சான்றிதழை கட்டாயமாக்கவில்லை அப்படின்னு உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு தெரிவிச்சிருக்கு. இந்தியாவில் விமானம் ரயில்களில் பயணம் செய்வதற்கு கொரோனா தடுப்பூசி சான்றிதழ் அல்லது கொரோனா இல்லை என்பதற்கான RT-PCR அறிக்கை கட்டாயமாக்கப்பட்டிருக்கு. இந்த நிலையில் தன்னார்வ தொண்டு நிறுவனம் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. அதில் மாற்றுத்திறனாளிகள் பயணம் செய்வதற்கு கொரோனா தடுப்பூசி சான்றிதழ் கட்டாயம் என்பதிலிருந்து விலக்கு அளிக்க வேண்டும், மேலும் மாற்றுத்திறனாளிகளுக்கு வீடுகளுக்கே சென்று தடுப்பூசி செலுத்திட உத்தரவிட வேண்டும் அப்படின்னு கூறப்பட்டிருந்துச்சு. இந்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் TY சந்திரசூட் மற்றும் சூரியகாந்த் ஆகியோர் அடங்கிய அமர்வு பதில் மனு தாக்கல் செய்யுமாறு மத்திய அரசுக்கு உத்தரவிட்டிருக்காங்க. இதனையடுத்து மத்திய அரசு தாக்கல் செய்த பதில் மனுவில் அனைவரும் கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொள்ள வேண்டும் அப்படின்னு மத்திய அரசு வேண்டுகோள் தான் விடுத்திருக்கு. அதே நேரம் தடுப்பூசியை ஒருவரின் விருப்பத்திற்கு மாறாக கட்டாயப்படுத்த முடியாது, எங்கேயும் கொரோனா தடுப்பூசி சான்றிதழ் கட்டாயம் அப்படின்னு மத்திய அரசு வெளியிட்டுள்ள கொரோனா வழிகாட்டு நெறிமுறைகளில் குறிப்பிடப்படவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் அனைவரும் தடுப்பூசி என்ற இலக்கை எட்ட பல்வேறு திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தி வருது. குறிப்பாக வயதானவர்கள் மாற்றுத்திறனாளிகளின் வீடுகளுக்கே சென்று தடுப்பூசி செலுத்துமாறு மாநில அரசுகளுக்கு உத்தரவிடப்பட்டிருக்கு அப்படின்னு அந்த பதில் மண்டல கூறப்பட்டிருக்கு. அதாவது மத்திய அரசு வெளியிட்டிருக்க அறிக்கையில் நாங்கள் எங்கேயுமே கொரோனா சான்றிதழை கட்டாயம் வச்சுருக்கணும்னு சொல்ல கிடையாது, அந்த தடுப்பூசியை நீங்கள் போட்டுக்கணும், அது உங்களது நல்லதுக்காக தான் நாங்கள் சொல்கிறோமே, அதை நாங்கள் ஒரு வேண்டுகோளாக தான் வைக்கிறோம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ மக்களே, உங்களது உயிரை காப்பாற்றிக்கணும் அப்படிங்கிற அக்கறையில் அரசு செயல்பட்டு வராங்க. ஸோ தடுப்பூசியை கட்டாயம் செலுத்திக்கோங்க. பிளட் மணி Z5 ஒரு புதிய விறுவிறுப்பான சஸ்பென்ஸ் படம். இன்றைய காணுங்கள் Z5 ஆப்பில்.